ஜபம் செய்வோம். பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே, இன்று திங்கட்கிழமை காலை அன்றும் காலை தியானத்தில் பங்கேற்க நாங்கள் குடும்பமாக நாங்கள் காத்திருக்கின்றோம். இந்த தியானத்தின் மூலமாக எங்களுடைய ஆன்மீக வாழ்விற்கு பயன்கூடிய கருத்துக்களாக இறையரசுகளாக இருக்க இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமேன். சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகணே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். வேத பாடம் வாசிக்க கேட்போம். Today's Bible reading for the daily devotion is taken from the book of Exodus, chapter 24, verses 1 to 8. Exodus 24, 1 to 8. Then the Lord said to Moses, "Come up to the Lord, you and Aaron, Nadab and Abihu, and the 70 of the elders of Israel. You are to worship at a distance, but the Moses alone is to approach the Lord, and others must not come near, and the people may not come up with him." When Moses went and told the people all the Lord's words and laws, they responded with one voice, "Everything the Lord has said, we will do." Moses then wrote down everything the Lord had said. He got up early the next morning and built an altar at the foot of the mountain and set up 12 stone pillars representing the 12 tribes of Israel. Then he sent young Israelite men, and they offered burnt offerings and sacrificed young bulls as fellowship offerings to the Lord. Moses took half of the blood and put it in a bowl, and the other half was splashed onto the altar. Then he took the book of covenant and read it to the people. They responded, "We will do everything the Lord has said. We will obey." Moses then took the blood, sprinkled it on the people, and said, "This is the blood of the covenant of the Lord has made with you in accordance with all these words." Here ends the reading. Praise be to you, O Lord. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மனித வளம் என்பது இன்றைக்கு அதிகமாக உலகத்திலே காணப்படுகின்ற ஒன்று. ஆக இன்றைக்கு ஆப்பிர தேசங்களிலே மனித வளம் மிக எளிதாக சுலபமாக கிடைக்கக்கூடியதாக இன்றைக்கு அநேக வல்லுநர்கள் தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த மனித வள மேம்பாடு என்பதும் மிக முக்கியமான ஒரு படிப்பாக இன்றைக்கு பல்கலைக்கழகங்களில் அதிகமாக போதிக்கப்படுகின்ற ஒன்று. அந்த பாடத்தை எடுத்து படிப்போரும் அதிகமாக உண்டு. ஆகவே அப்படிப்பட்ட இந்த மனிதவள மேம்பாடு என்பதை நாம் பார்க்கும்போது, இங்கே நாம் வாசி கேட்கப்பட்ட யாத்திராகம் 24 அதிகாரம் 1-8 வசனங்கள், ஆனால் 18 வசனங்களுக்குரிய இன்றைக்கு உரிய வேத பகுதி. ஆக அங்கே மோசே 30 லட்சம் மக்களை அவர் கவனித்து கொள்ளுகின்ற, நிர்வாகித்து கொள்ளுகின்ற மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கடவுள் அவரிடத்தில் கொடுத்திருக்கிறார். 30 லட்சம் பேர். அப்படிப்பட்ட அந்த 30 லட்சம் பேர் என்பது வெறும் மனிதர்கள் மாத்திரமல்ல, மனித உணர்வுகள், கோபங்கள் என்று ஒவ்வொரு மனிதனுக்கும் வெவ்வேறாக காணப்படுகின்ற ஒன்று. ஒருவேளை ஒரு மனிதனுக்கு பிபி இருக்கலாம், சுகர் இருக்கலாம், ஆனாலும் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அவர்களுடைய கோபம் என்பது அது அளவிடப்பட முடியாத ஒன்று. ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மோசே கடவுளிடம் வந்து கசந்து அழுகின்றார். ஆண்டவர், என்னால் முடியல சாமி, இவங்க படுத்துகிற பாடு என்னால் தாங்க முடியல, அவங்க சாப்பாடு வேணும், இறைச்சி வேணும்னு கேட்கலாம், மிஞ்சி போனால் என்னை கொன்று கூட போட்டு விடுவானே அப்படின்னு அவங்க என்னை முயற்சிக்கிறாங்க, நான் என்ன பண்ணிட்டோம்? ஒருவேளை 30 லட்சம் மக்களை கொண்டிருக்கின்ற ஒருவனால் கண்டிப்பாக அதை செய்ய முடியாத ஒரு காரியம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, கடவுள் ஒரு மிகப்பெரிய ஒரு நிர்வாகத்தை மேற்கொள்ளக்கூடியவர், நிர்வாகத்தை செய்யக்கூடியவர்,
ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர் சொல்கிறாரு, உங்களில் 70 பேரை நீ தெரிந்து கொள்ளு அப்படின்னு சொல்கிறார். இங்கே என்னாகும் 11 அதிகாரத்தில் இந்த யாத்திராகும் 24 அதிகாரத்தினுடைய தொகுப்பை நாம் காணுகின்றோம். ஆக என்னாகும் 11 அதிகாரம் 16 வசனத்தை சொல்கிறாரு, உனக்கு தெரிந்தவர்கள் முதல் காரியம் அறிவு கூர்மை உள்ளவர்கள் என்று இருப்போரையெல்லாம் நீ என்ன பண்ணு, தேர்வு செய். முதல் விஷயம் உனக்கு தெரிந்தவர்களை தேர்ந்தெடு, அறிவு கூர்மை உள்ளவர்களெல்லாம் 70 பேரை தேர்ந்தெடு என்று சொல்லுகின்றார். ஆகதான் திருக்குறள் கூட அபன்னமாக சொல்லுகின்றது. திருவள்ளுவர் சொல்கிறார் 517 குறளில், இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று திருவள்ளுவர் மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார். யாரால் எந்த வேலை சிறப்பாக செய்து முடிக்க முடியுமோ அந்த வேலையை அவன்கிட்ட நீ கொடுத்தால் சிறப்பானது. ஆக மோசே 70 பேரை அவர் தெரிந்து கொண்டு அங்கே கடவுளுக்கு முன்பாக வருகின்றார். ஒருவேளை அந்த பொறுப்பை கடவுள் மிக சிறப்பாக அவர் கொடுத்திருக்கின்றார். ஒருவேளை தேர்ந்தெடுத்திருக்கின்ற அந்த 70 பேர் மிக முக்கியமானவர்கள். ஒருவேளை அன்பானவர்கள், இன்றைக்கு சில நேரங்களிலே நாம் தெரிந்து கொள்ளுகின்ற மற்றவர்கள் அவர்களுக்கும் அதே விதமான ஒரு உற்சாகம், அதே விதமான ஒரு சேவை செய்யக்கூடிய மனப்பக்குவம் என்று இல்லாமல் போகும் என்றால் அதனுடைய பாதிப்பு அந்த தலைவனுக்கு தான் சேரக்கூடியதாக அமைந்துவிடும். ஆக 30 லட்சம் பேர் நடத்தி கொண்டிருக்கின்ற மோசைக்கும் அது ஒரு பெரிய ஒரு ஆபத்து, அதை ஆலோசனை சொல்ல கடவுளுக்கும் ஒரு பெரிய ஆபத்து. ஆக கடவுள் சொல்கிறான்னு 70 பேரை தெரிந்து கொள், அந்த 70 பேரும் அவர்கள் என்ன பண்ணணும், உனக்கு தெரிந்தவர்களாக அறிவு கூர்முடையவர்களாக இருக்கட்டும் என்று சொல்லி அந்த 70 பேரையும் கடவுள் அவர்களிடத்தை கொண்டு வந்த பின்பு அங்கே கடவுள் சொல்கிறாரு, உன்னிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஆவியை எடுத்து இந்த 70 பேருக்கும் நான் தரப்போகின்றேன். ஆக ஒரே சிந்தனை, ஒரே எண்ணம், ஒரே நோக்கம் என்கின்ற ஒரே கருத்தியில் கொண்டவர்களாக அவர்கள் அனைவரும் மாறப்பட வேண்டும், அவர்கள் அனைவருமாக ஒரே சிந்தனையோடு கூட செயலாற்ற வேண்டும் என்று கேட்கக்கூடியவர். ஒருவேளை அன்பானவர்களாக தான் இங்கே என்னாகும் 11-17 வசனத்தை சொல்லுகின்றோம், நீ ஒருவனாக சுமக்காதபடி அந்த பாரத்தை மற்றவர்கள் மீதும் நான் வைத்திருக்கின்றேன். ஒருவேளை அன்பானவர்கள் இன்றைக்கு திருச்சபையிலும் இன்றைக்கு பெரிய பெரிய தொழிலகங்களிலும் இன்றைக்கு அலுவலகங்களும் இன்றைக்கு பணி என்பது இன்றைக்கு ஒருவரை செய்து கொண்டிருக்கக்கூடியதல்ல. அந்த திருப்பணிகளை நாம் பிறருக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும். அந்த பகிர்ந்தளிப்பதன் மூலமாக அவர்களையும் நாம் உற்சாகப்படுத்துகின்றோம், அவர்களையும் நாம் ஈடுபட செய்கின்றோம். ஆக அப்படிப்பட்ட அந்த ஈடுபடுதல் மூலமாக நம்முடைய பாரம் குறைகிறது, சுமை குறைகிறது. எல்லாமே அவர்களாக ஒவ்வொருவரும் செய்யும்போது அந்த வேலை இன்னும் திருப்திகரமாக மிக மகிழ்ச்சியோடு அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு திருப்பணியாக மாறுகிறது. ஆக தான் அன்பானவர்களே, அங்கே இஸ்ரேவேல் வம்ச வழியாக அந்த 70 பெரியோர்களை தெரிந்து கொண்டு கடவுள் வேலை கொடுத்தார். அதே வண்ணமாக தான் புதிய ஏற்பாட்டு காலத்திலே தலைமை குருவின் சங்கத்தின் கீழ் இருந்த தலைவர்கள் எத்தனை பேர் என்றால் 71 பேர். ஆனால் இயேசுவானவர் இந்த திருப்பணிக்காக அழைக்கப்பட்ட அந்த 12 பேர்கள் மாத்திரமல்ல, அந்த 12 பேர்களோடு கூட அங்கே இயேசுவானவர் செய்கின்ற மிக முக்கியமான காரியம் என்பதை இங்கே லூக்கா பதிவு செய்து வைத்திருக்கின்றார். லூக்கா 10:1 வசனம், அவர் மேலும் 72 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் இருவர் இருவராக ஒவ்வொரு கிராமத்துக்கும் அனுப்பி வைக்கின்றார். ஒரு அன்பானவர்கள், அந்த 72 பேர் என்ன வாயிற்று, என்ன செய்தார்கள் என்று நாம் காணுகின்ற பொழுது அவர்களுக்குள்ளாக வெவ்வேறு விதமான வேறுபட்ட கருத்துக்கள், அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை, அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் இந்த 12 பேர், இந்த திருப்பணிக்காக அழைக்கப்பட்டவர்கள், ஒருவேளை இயேசுவானவர் அந்த 72 பேராக தன்னுடைய துவக்கத்திலே அவர் தெரிந்து கொண்டிருப்பார் என்றால் இன்னும் சிறப்புக்குரியதாக அமைந்திருக்கலாம். ஆனால் பல்வேறு இடையூறுகளை தந்திருக்கக்கூடியதாக மாறியிருக்கலாம். ஆனால் ஒருவேளை அன்பானவர்கள், இன்றைக்கு எண்ணிக்கைகள் அதிகரிக்கின்ற பொழுது அங்கே பல்வேறு விதமான போராட்டங்கள் நிகழக்கூடியதாக தான் மாறியிருக்கின்றோம். ஆனாலும் இங்கே கடவுள் அங்கே மோசேக்கு தருகின்ற ஒரு அற்புதமானதொரு செய்தியை நாம் காணுகின்றோம், நீ ஒருவனாக பலுவை சுமக்காதபடி நீ பிறருக்கும் இந்த பணியை பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். ஒருவேளை அன்பானவர்கள், இன்றைக்கு நீங்கள் நானும் அவன்னமாக குடும்பங்களிலும் சரி, நாம் பணி செய்யும் இடங்களிலும் சரி, திருச்சபையிலும் சரி, இன்றைக்கு நாம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த பொறுப்புகளை இன்றைக்கு பிறருக்கும் பகிர்ந்தளித்து அந்த திருப்பணியில் அவர்களை உற்சாகத்தோடு ஈடுபடுத்தி அவர்களையும் அந்த திருப்பணியில் அவர்களை ஒரு நல்ல ஒரு திறமையாளர்களாக உருவாக்குவதற்கான களம் என்பது திருச்சபை.
அவனமாகவே இன்றைக்கு நீங்கள் நானும் கடவுள் தந்திருக்கிற தாளந்துகள் ஒவ்வொருவரிடத்திலும் கண்டறிந்து அவர்கள் சிறப்பாக பயன்படுத்த இறைவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன். இன்ற நாளில் தங்களுடைய பிறந்த நாட்கள் நினைவு கூறுகின்றவர்கள் ஏப்ரல் 27 தேதி அன்று திரு ஜெய்டன், திரு பிரகாஷ், திரு அருள் ஜேசன், திருமதி சுபிஷா, கிறிஸ்டல், செல்வி, பனிட்டா, மிஸ்டர் ராஜேந்திரன், அருள், திருமதி ஷீலா, திரு ஐசக், திரு சாமியல், திரு ஈனோக், அடோனாய் ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்கள் நினைவு கூறுகின்ற தம்பதிகள் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஆப்ரகாம், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் குணசேகர் ஆகியோர் தங்களுடைய திருமண நாட்களை நினைவு கூறுகின்றார்கள். அவர்களுக்காக நாம் ஜபம் செய்வோம். பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களை நினைவு கூறுகின்ற தம்பதிகளையும் மென்மேலும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த இக்கட்டான தருணத்திலும் தங்களுடைய பிறந்த நாட்களில் நீ திருமண நாட்களில் நினைவு கூறுகின்றவர்களை ஆசீர்வதியும் புதிய நம்பிக்கையும் புதிய ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில் நீ தந்திட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் சாமி. கடவுள் தாமே, இந்த தியானத்தின் மூலமாக கடவுளே, எங்கள் நேரிட்டிருக்கின்ற நெருக்கடிகளில் பெரும் சுமைகளிலிருந்து எங்களை பாதுகாத்து எங்களுக்கு தகுந்த நேரத்தில் ஆலோசனை அளிக்கக்கூடியவராக இருக்கிறீர். இந்த திருப்பணிகள் நாங்கள் மாத்திரமல்ல, எங்களை சார்ந்திருக்கிற அனைவருக்கும் பகிர்ந்தளித்து இந்த திருப்பணிகளை சிறப்பாக நிறைவேற்றுகின்ற பாக்கியத்தை நீங்கள் தந்திட வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூய் ஆவியானோடு வழிநடத்தது நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.